ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் மெடிக்கல் எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எக்ஸாம் பற்றிலாம் பேசியிருந்தோம். நம்ம சேனலில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க மெடிக்கல் எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெடிக்கல் எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம், வாங்க போவோம். மெடிக்கல் எக்ஸாம் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஹைட் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மினிமம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹில்லி ட்ரிபிள் ஏரியா கேண்டிடேட்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட் ஏஜ் பொறுத்தவரை வந்து வெயிட் இருக்கணும். 10% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வந்து மினிமமாக ஒரு நார்மல் கண்டிஷனில் வெல் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பான்ஷனில் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஐசிடி வந்து 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஜென்ரல் டியூட்டி, பைலட், லா என்ட்ரி. 3 என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி பார்த்தீங்கன்னா 6x6, 6x9 இருக்கணும், அதே தான் பைலட் என்ட்ரிக்கும். லா என்ட்ரிக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 6x60 அப்புறம் 6x12 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் டேட்டஸ் வந்து நாட் அக்செப்டட். அப்புறம் சிலருக்கு வந்து கலாச்சாரம் அடிப்படையில் வந்து டேட்டஸ் வந்து குத்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அதுக்கும் அவங்க வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. மெடிக்கல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு மெடிக்கல் ப்ராசஸ் வந்து அனுப்புவாங்க. மெடிக்கல் ப்ராசஸில் உங்களுக்கு எக்ஸ்ரே டெஸ்ட், யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட், அப்புறம் ஐ விஷன் டெஸ்ட், நாக்னி டெஸ்ட், அப்புறம் எல்எஃப்டி அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இசிஜி உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா, வேக்ஸ், அப்புறம் வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், 1-2 ஸ்டெப்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, எதாவது டிசீஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே வந்து கவனிச்சுக்கோங்க. அதை பற்றி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எக்ஸாம் கிளியர் பண்ண மட்டும் தான் நீங்கள் மெடிக்கலுக்கு போக முடியும். அப்படி கஷ்டப்பட்டு மெடிக்கலுக்கு போய் நிறைய பேர் அன்ஃபிட் ஆகிறாங்க. அப்படி அன்ஃபிட் ஆகிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீமெடிக்கல் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் மெடிக்கலாக அன்ஃபிட் ஆகின உடனே உங்களுக்கு எந்த டிசீஸ் மூலமாக நீங்கள் அன்ஃபிட் ஆகுங்களோ அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ரீமெடிக்கல் ஃபார்ம்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வித்தின் 15 டேஸில் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு வேறு எங்கேயாவது சென்டர் போட்டிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓகே ஓகேட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிட்டு அப்படின்னா உங்களை மறுபடியும் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் வந்து ரீமெடிக்கலில் வந்து பாஸ் ஆகிறது கஷ்டம் தான். ஸோ மெடிக்கலில் ஃபஸ்ட் அட்டம்ப்டே நீங்கள் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கலில் ஃபிட் ஆக முடியும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் மெடிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலமாக ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கோங்க. எல்லாமே செக்அப் பண்ணுங்க, எக்ஸ்ரே டெஸ்ட்டு, அப்புறம் யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கணித்து அதுக்கு கூட ட்ரீட்மெண்ட் உங்களால் எடுக்க முடியும். ஸோ வந்து மெடிக்கலுக்கு நீங்கள் போன உடனே ஃபிட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொல்லுடைய அட்வைஸ்லாம் கேளுங்க. அதாவது இப்போ நிறைய டாக்டர் சொல்லுறது என்னன்னு கொடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஆரஞ்சு பழம், அப்புறம் நுங்கு இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தை அது சுத்தப்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாம் போக வேண்டிய நேரம் கொஞ்சம் கூலாகவே போங்க, ரொம்ப டென்ஷன் ஆகவோ இல்லை பயப்பட்டோ நீங்கள் போகாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்னொரு டெஸ்ட்டும் இருக்கும், இசிஜி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், எலக்ட்ரோகார்டியோகிராஃபி. உங்களுடைய ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், மெடிக்கலில் வந்து அன்ஃபிட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி நார்மலாகவே போங்க, கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கலில் வந்து ஃபிட் ஆக முடியும், அந்த வேலையை வந்து உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் மெடிக்கலில் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து ஏற்கனவே நம்ம மெடிக்கல் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு அருமையான வீடியோ உங்களுக்கு சந்திக்கணும் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.